வணக்கம் கைஸ், இன்றைக்கி நம்ம வந்து ஒரு புது வீடியோ போடலான்றீங்க. அதாவது இந்த ஸ்டோரி எக்ஸ்பிளனேஷன், ரெட் டெட் ரிடெம்ப்ஷன் 2 ஸ்டோரி எக்ஸ்பிளனேஷன் வீடியோ போடலான்றீங்க. இதுவரை யாரும் அந்த வீடியோ அவ்வளோ பெருசாக யூஸ் போடல, அந்த கேமோட ஸ்டோரியை. இன்றைக்கி நான் போடலான்னு முடிவு பண்ணியிருக்கேன். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ நான் ஒரே வீடியோ போட போகிறதில்லை, ஏன்னா இந்த கேம் வந்து 60 மணி நேரம் ஸ்டோரி லைன் உங்களுக்கு தெரியும். அதனால் ஒரு 2-3 பார்ட்டுக்குள்ளே இந்த கேம் ஃபுல்லாகவே நான் எக்ஸ்பிளைன் பண்ணி முடிச்சிடுவேன். எல்லாத்துக்கும் முன்னாடி அதை சப்ஸ்கிரைப் பண்ண தட்டி சொல்லுங்கள், அப்படி அந்த பெல் ஐக்கனை தட்டி சொல்லுங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துச்சாரும். நீங்கள் உடனே அந்த வீடியோ பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம ஃபஸ்ட்டு 2 பார்ட்டையும் பார்த்துடலாம், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, இப்போ நம்ம ஸ்டோரி எக்ஸ்பிளைன் பண்ணிடலாம் வாங்க. எடுத்த உடனே நம்ம அவுட்லஸ் எல்லாம் சேர்ந்து பிளாக் வாட்டரில் ஒரு பெரிய கொள்ளையடிக்கலாம்னு முடிவு பண்ணிடுறாங்க. அதேமாரி கொள்ளையடிச்சிட்டு தப்பிச்சு வர நேரம் போலீஸும் அவங்கள பிடிக்க வராங்க. இவங்க தப்பிச்சா போதும்னு சொல்லிட்டு அந்த போட்லேயே அவங்க அடித்த பணத்தெல்லாம் வச்சுட்டு தப்பிச்சு ஒரு பனி பிரதேசத்துக்கு போயிடுறாங்க. அங்கே போனவுடனே அங்கே குளிர் தாங்க முடியாமல் கேங்கில் ஒருத்தர் செத்து போயிடுறாரு. ஆர்த்தர் டச் எல்லாம் சேர்ந்து சாப்பாடு தர போவாங்க. சாப்பாடு எடுக்கிறதுக்கு போகும்போது அங்கே ஒரு வீடை பார்ப்பாங்க. அந்த வீட்டில் போய் சாப்பாடு எடுக்க போவாங்க. அந்த வீட்டு கதவு திறந்ததுக்கப்புறம் கதவு திறந்த யாருன்னா டச்சோட பழைய எதிரிகள் தான் கதவு திறக்காங்க. இவங்க பார்த்த உடனே சுட ஆரம்பிச்சிட்டாங்க. நம்மளும் அவங்கள சுட்டு எல்லோரும் அடிச்சுனு வரைக்கும் தெருக்கி விட்டு உள்ளடிப்பி சாப்பாடுலாம் எடுத்துச்சு. எடுத்துகிட்டு வெளியே வர நேரம் தான் இருக்கிறத பார்க்குறாங்க. அவங்க பேர் சாடி ஆல்டர். அவங்களையும் காப்பாற்றி நம்ம கேங்கில் ஒருத்தவங்கள சேர்த்துட்டு வீட்டுக்கு வந்து சேர்றோம். அப்புறம் அடுத்த நாள் பார்த்திங்கன்னா ஜான் மாஸ்டன் கூட, அதாவது ரெட் டெட் ரிடெம்ப்ஷன் 1 ஹீரோ ஜான் மாஸ்டன், அவருடைய ஒய்ஃப் இருக்காங்கள ஜான் மாஸ்டர் காணும், அவனை போய் தேடி பாருங்கள் அப்படி இப்படின்னு கேட்காமே நம்ம ஆர்த்தரும் சரி ஓகேன்னு சொல்லிட்டு தேடி பார்த்த உடனே மலையோட உச்சியில் அவங்கள அவரை கண்டுபிடிக்கிறாங்க. கண்டுபிடிச்சதும் அவங்கள காப்பாற்றிட்டு வராங்க. வரும்போது தான் தெரியுது நேற்றுக்கு அடித்த அந்த பயங்கள்லாம் ஒரு இடத்துல தங்கியிருக்காங்க. அந்த இடத்த தெரிஞ்சது டச்சுட்டு சொன்னோடனே எல்லோரும் கேங்காக போய் அந்த இடத்துல உள்ள எல்லாவனையும் போட்டு தள்ளிட்டு எல்லா அங்கே இருக்க எல்லாத்தையும் எடுக்கும்போது தான் அங்கே ஒரு பிளான் இருக்கிறத பார்க்குங்க, ஒரு பிளான் பேப்பர். அந்த பிளான் பேப்பர்லாம் திறந்து பார்க்கும்போது ஒரு ட்ரெயினை கொள்ளையடிக்கிறதா தெரியுது. சரி, அப்போ தான் நம்ம டச்சு முடிவு பண்ணுறது இவங்க தான் அந்த ட்ரெயின் அடிக்கலை, இப்போ நம்ம அந்த ட்ரெயின் அடிக்கலான்னு முடிவு பண்ணுறது. ஏண்டா இப்போ தான் நீ அங்கே திருடிட்டு தப்பிச்சு வந்துருக்கு, அதுக்கெல்லாம் புதுசாக இன்னொரு இடத்த திருட போறியான்னு நம்ம யோசிக்கும். இருந்தாலும் அவர்களோட மைண்ட் செட் அப்படி இருக்குது, அவரை அந்த ட்ரெயினே அவன் பிளான் போட்டு கரெக்டாக அடித்து அந்த பனிப்பிரதேசத்துக்கு கிளம்பி போயிடுறாங்க. அப்புறம் வேலண்டைன் ஒரு இடத்துல போய் செட்டில் ஆகிறாங்க. அதே ஏன்னா இந்த இடத்துல குறைய பனியாக இருக்குது, இங்கே தான் செட்டாக வரைஞ்சிட்டு கிளம்பி வேலண்டைனுக்கு போயிடுறாங்க. கொஞ்ச நாள் அங்கேயே கேம்ப் போட்டு செட்டில் ஆகுதாங்க. அப்போ தான் நம்ம மைக்கான் நம்ம கேங்கில் ஒருத்தர் வந்து பெரிய பிரச்சனை பண்ணி போலீஸ்ட்டை மாட்டி போலீஸ் ஸ்டேஷனில் ஜெயிலில் போட்டு வச்சுருக்காங்க. நம்ம ஆர்த்தர் முருகன் தான் பெரிய ஆளாச்ச, ஜெயிலே உடச்சிட்டு அவரை காப்பாற்றி வரக்கூடிய வழியில் வரக்கூடிய எல்லா போலீஸையும் போட்டு தள்ளிட்டு மைக்காவை காப்பாற்றி கேங்கில் வந்து சேர்த்துறாங்க. மைக்காவை காப்பாற்றிட்டு வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் நம்ம ஜான் மாஸ்டர்னோட பையன் ஜாக் மாஸ்டர்னை ஃபிஷிங் கூட்டிகிட்டு போகிறோம். ஃபிஷிங் கூட்டிகிட்டு போகும்போது தான் அங்கே பிங்கர்டன் டிடெக்டிவ்ஸை பார்க்குறோம். அவங்க பேர் ஏஜென்ட் மில்டன், இன்னொருத்த பேர் ஏஜென்ட் ராஸ். இவங்க ரெண்டு பேரையும் ஹையர் பண்ணது யாருன்னா, நம்ம வந்து பிரதேசத்தில் இருக்கும்போது ஒரு ட்ரெயின் அடிச்சோம்ல அந்த ட்ரெயினோடைய ஓனர் லெவெட்டிகான் கான்வெல்னு ஒருத்தர், அவர் தான் இந்த டிடெக்டிவ்ஸை ஹையர் பண்ணி யாருன்னு கண்டுபிடிச்சிட்டு இருக்காங்க. அந்த ரெண்டு டிடெக்டிவ்ஸும் ஆர்த்தர்ட்ட வந்து டச்சை மாட்டி விட்டுரு ஒன்று விட்டுறோம் அப்படின்னு கேட்க இது ஆர்த்தர் ஒன்றும் சொல்லாமல் அப்படி அவங்க வந்து கேம்ப் போயிடுறாரு. நேராக டச்சிட்ட போய் சொல்கிற டச்சு அதை கண்டுக்கிற மாதிரி தெரில, வெளியே போய் எதை பிரச்சனையும் பண்ணிடாதுன்னு மட்டும் சொல்லி விடுறாரு. அடுத்த வேலண்டைனில் ஒரு ஹோட்டலில் இருக்கும்போது அந்த லெவிட்டிகன் கான்வெல் அவரே கலக இறங்கி ஜான் மாஸ்டர்னு பிடிச்சி வச்சு கேண்டா இது ட்ரெயினை அடிச்சிங்க அப்படின்னு கேட்குறாரு. கேட்டவுடனே நம்ம ஆர்த்தர் முருகன் வந்து ரெட் ஐ எபிலிட்டி யூஸ் பண்ணி எல்லாவனுக்கும் தலை தறிக்க அடித்து ஜான் மாஸ்டனை காப்பாற்றி கொண்டு வந்துடுறாரு. இங்கே வேலண்டைன்லேயே நிறைய பிரச்சனை நடந்து போச்சு. இதுக்கு மேலே நம்ம இங்கே இருந்தால் செட் ஆகுதுன்னு சொல்லிட்டு எல்லோரும் அங்கேருந்து போட்டி போடுக்கையெல்லாம் மடக்கிட்டு நேரம் ரோடஸ்னு ஒரு இடத்துக்கு போகிறாங்க. அந்த இடத்துக்கு அப்புறம் சாப்டர் 3 பார்க்கலாம். இன்றைக்கி இதோடு இந்த வீடியோ முடிக்கலாம். வாய் வலிக்க ஒழிக்க பேசியிருக்கேன். கீழே லைக் பண்ண தட்டி, ஷேர் பண்ண தட்டி, சப்ஸ்கிரைப் பண்ண தட்டி, பெல்லைக்கான தட்டி விட்ருங்க. அதுக்கப்புறம் மறக்காமல் இந்த வீடியோ எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஷேரிங் கேரிங் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் இதுக்குள்ள ரிவ்யூ வீடியோ பார்க்கணுன்னா மேலே ஐ பட்டன்லேயும் கொடுத்துருக்கேன், கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். சரி,
அதை லைக் பண்ண மட்டும் தட்டி விட்டுருங்க, சப்ஸ்கிரைபும். ஓகே.